இயற்கையாகவே தமிழ் மொழி மேலே எனக்கு பற்று உண்டு. நான் பள்ளி இறுதி படிப்பு சென்னையில் வந்து இப்போ அஞ்சுகம் பள்ளின்னு இருக்கக்கூடிய மேற்கு வாங்கத்தில், அப்போ மேற்கு மாம்பழம் பள்ளின்னு பேர், அங்கே தான் படிச்சிட்ருந்தேன். அப்போ படிக்கும்போது மாப்போசினுடைய பேச்செல்லாம் கேட்பேன். அவருடைய பேச்சினாலையும் தமிழ் மொழி உணர்வுனாலையும் கவரப்பட்டேன். அவர் இயக்கத்துக்கு ஆதரவாளராக இருந்தேன். அப்போ பெரும்பள்ளி இறுதி படிக்கும்போது 1956 ஒரு போராட்டம் தமிழ்நாட்டில் நடக்குது. அது தேவிகுளம் பீர்மேடு போராட்டம். அந்த பகுதியை அதை தமிழ்நாட்டோடு இணைக்கணும்னு சொல்லி மாப்போசி அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு. அந்த போராட்டத்துக்கு திமுக கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் ஆதரவு தருது. அந்த போராட்டத்தை ஒட்டி நான் என் படிக்கிற மாணவர்களை திரட்டி மறியல் செய்கிறேன். மறியல் செய்தபோது அப்புறம் எங்கள் பள்ளிக்கூடத்தை மூடிட்டு கோடம்பாக்கத்தில் மாடர்ன் ஸ்கூல் இருக்குது, அங்கே போய் மறியல் செய்து அதை மூட வச்சேன். அப்போ எங்களை கைது செய்து சென்னை பாண்டிபுசார் காவல் நிலையத்தில் வச்சாங்க. அப்போது அடுத்த நாள் தான் எங்களை விட்டாங்க. இப்படி தான் என்னுடைய இதில் தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கையினுடைய தொடக்கம். அதுக்கு பிறகு மாப்போசி கட்சியில் ஒரு பேச்சாளராகவும் இருந்தேன். நான் போகும்போது எல்லை போராட்டம் முடிகிற நேரம், வெள்ளை போராட்டங்கள் முடிஞ்சாச்சு, வடக்கெல்லை போராட்டம்லாம் முடிஞ்சாச்சு. அந்த போராட்டத்துக்கு ஆதரவான சில கூட்டங்களில் பேசினதாக நினைவு இருக்குது, ஆனால் நான் கலந்து கொள்ளல அதில். அதுக்கு பிறகு மாப்போசி தலைமையில் நடந்த போராட்டங்கள் என்னென்னா, ஒன்று பயிற்சி மொழி தமிழை, எல்லா இடங்கள்லையும் தமிழே இருக்கணும். மாப்போசி வந்து சொல்லுவார், காணும் இடமெல்லாம் அங்கு இங்கே நாடோடு எங்கும் தமிழே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். மழலையர் கல்வி முதல் மேல்கல்வி வரைக்கும் தமிழே இருக்கணுங்கிற அந்த முழக்கத்தின் அடிப்படையில் பயிற்சி மொழிக்கான போராட்டங்கள், பிரச்சாரங்கள், சில மறியர்கள் ஆர்ப்பாட்டங்கள் இதிலெல்லாம் அப்பப்போ கலந்துப்போம். அதை இப்போ அரசு பண்ணி உள்ளே ஒரு நாள் வச்சுருப்பாங்க, விட்டுருவாங்க. அது மாதிரியான போராட்டங்கள். அப்புறம் வந்து ஆங்கில எதிர்ப்பு மாநாடு நடத்தினோம் மாப்போசி தலைமையில். அது தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சியும் நடத்தலை. அது அந்த ஆங்கில எதிர்ப்பு மாநாடு சென்னை தமிழ்நாட்டில் பல மாவட்ட மையங்களில் நடந்தது. அதில் வந்து ஆங்கிலமும் வேண்டாம், இந்தியும் வேண்டாம், தமிழே தாங்கிற நிலைப்பாட்டை அன்றைக்கி மாப்போசி எடுத்தார். அதை ஒட்டி பல கிளர்ச்சிகள், ஆர்ப்பாட்டங்கள் அதெல்லாம் நடந்தது. அதே மாதிரி வந்து அன்றைக்கி வந்து தமிழ்நாடு என்பது தன்மான பெயர், மதராஸ் என்பது மானங்கெட்ட பெயர்ங்கிற கோஷத்தை வச்சு அன்றைக்கி தமிழ்நாடு பெயர் போராட்டம் நடந்தது. அந்த போராட்டம் வந்து ரொம்ப சூழல் நடந்தது. அப்போ தியாகி சங்கரலிங்கநாதர் கூட இறந்தார். அதை ஒட்டி நடந்த போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் தமிழரசு கழகத்தின் சார்பில் நடந்தது. இல்லை, சென்னையில் வந்து இதில் அவர் உண்ணாவிரதம் இருந்து இறந்தார். மாப்போசி தனியான போராட்டத்தை நடத்தினார். அப்போ வந்து சென்னைக்கு கோட்டை முன்னாடி மறியல் போராட்டம் நடந்தது. கோட்டை முன்னாடி 18 நாள் தொடர்ந்து நடந்தது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தலைவர் தலைமையிலெல்லாம் போராட்டம் நடக்கும். அதில் ஒரு நாளைக்கு சில நாளைக்கு 2-3 பேர் தலைமையில் பேட்சாக பகுதி அணி அணியாக போய் கலந்து கொள்வோம். அதில் வந்து ஒரு நாளைக்கு என்னுடைய தலைமையில் நடந்தது. அதில் என்னுடைய தலைமையில் கிட்டத்தட்ட 300 பேர் போய் கலந்துட்டோம். எனக்கு வந்து அப்போது கிட்டத்தட்ட 20-25 இருக்கும்னு நினைக்கிறேன். அது கூட இருக்க கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், சரியாக நினைவில்லை. அப்போது வந்து என்னென்னா, நாங்கள் போய் மறியல் செய்கிறோம். எதிரில் மாப்போசி, காமு ஷெரீப், சின்ன நாமரை எல்லோரும் வெளியில் அந்த கடற்கரைக்கு அந்த கதையில் நின்று ஒரு ஆயிரக்கணக்கான பேர் எங்கள் மறியலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ நான் இறங்கி என்னுடைய தலைமையில் போனபோது நாங்கள் பாக்கி முன்னாடி போன குழுவெல்லாம் போவாங்க, கைது செய்வாங்க, போயிடுவாங்க காரில் ஏறி. ஆனால் நான் பயிற்சி கொடுத்துருந்தேன், யார் ஏறக்கூடாது, சங்கிலி போத்துட்டு படுத்துக்கணும், யார் ஒவ்வொருத்தரையும் நாம் அவனாகத்தான் பிடிச்சி தூக்கி போ வேனில் போடணுமே தவிர நாம் ஏறக்கூடாது அது அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தேன். அப்படி நாங்கள் போய்
அப்படி படுத்திருந்தபோது காமராஜ் காரில் அங்கே வழியாக வந்தார். காமராஜ் என்னை பார்த்து ஒரு கெட்ட வார்த்தையில் திட்டினார் என்ன அவர். உடனே நானும் பதிலுக்கு காமராஜர் ஒழியன்னு கோஷம் போட்டேன். உடனே போலீஸ்காரங்க அடித்தாங்க மண்டையில். உடனே எங்களை கொண்டு போய் கோட்டைக்கு எதிரே. அப்புறம் வந்து இப்போ மாதிரி இல்லை, முன்னெல்லாம் அனுமதிப்பாங்க கோட்டைக்கு முன்னாடி வந்து கேட்டு வரைக்கும் மறியல் செய்ய அனுமதியெல்லாம் இருந்தது. அப்போ இப்பின்னாடி தான் அதெல்லாம் மறுக்கப்பட்டது. அப்புறம் வந்து எங்கூட மறியலில் செய்கிற ஒரு தோழ போலீஸ்கார காலை வேற கடித்து கொஞ்சம் சதையை வேற எடுத்துட்டார். ஆச்சா, அப்புறம் எங்களை எல்லாம் கொண்டு போய் காசிமேடு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு ஒரு நாள் கழித்து தான் விட்டாங்க. அந்த போராட்டத்துக்கு அப்புறம் மாப்போச்சிக்கூட மேலே கோபமாக இருந்தார். நான் காந்தியவாதி, நான் வந்து வன்முறை இல்லாத போராட்டத்தை தான் நடத்துவேன், நீ வன்முறையெல்லாம் தூண்டி விட்டுட்ட அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு என் கூட பேசாமல் கூட இருந்தார் இந்த மாப்போசி. அது மாதிரி ஒரு போராட்டங்கள்லாம் நடந்தது. ஆனால் அவர் கடைசியில் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டு திமுகவோட அலையன்ஸு, அப்புறம் கடைசியில் காங்கிரஸில் போய் சேர்ந்து காங்கிரஸ்காராக இருந்தது வரலாற்றின் போய் ஒரு விபத்துன்னு நினைக்கிறேன்.